Go, Bell Bottoms. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். இந்தியில் ஒரு முன்னணி நடிகராக இருக்கிற அக்ஷய் குமார் வந்து இப்போ ரீசெண்டாக நடித்து முடித்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்க ஒன் ஆஃப் த அக்ஷய்குமாரோடது வந்து பெல் பாட்டம். இது வந்து அக்ஷய்குமாரோட நடித்து முடித்து ரிலீஸ் பண்ணுற படங்கள்லேயே அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்க ஒரு படம்னா அது இந்த பெல் பாட்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கனடா மூவியோட ஒரு ரீமேக் மூவினே சொல்லி சொல்லலாம். இந்த மூவி வந்து ஒரு ஸ்பை மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது வந்து கனடாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மூணு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் முதல் இந்தி, அப்புறம் தமிழ், தெலுங்கு. தமிழ் தெலுங்குல யாரை வச்சு பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை இந்த மூவியை வந்து தமிழ் டப்பிங் பண்ணி போடவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூவியை டைரக்ட் பண்ணது வந்து ரஞ்சித் திவாரி தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ப்ரொடியூசர்ஸ் வந்து பூஜா என்டர்டைன்மெண்ட்டும் எம்மா என்டர்டைன்மெண்ட் தான் இந்த மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து 20 மேவே வந்து தியேட்டருக்கெல்ல ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் ஆனால் இப்போ கொரோனா சுச்சுவேஷனால் நிறைய மூவிகள் வந்து ரிலீஸ் ஆகாமல் போயின்னு இருக்கு. அதில் ஒரு மூவினா இந்த பெல் பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த கொரோனா காரணமாக வந்து எல்லாமே வந்து ஓடிடி தளங்களில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அதை தொடர்ந்து ஹிந்தியில் வந்து ஒன் ஆஃப் த ஹை எக்ஸ்பெக்டட் மூவினா சல்மான் கானோட ராதே மூவி. அந்த மூவிக்கும் வந்து ட்ரெய்லர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அதை பற்றின ரிவ்யூலாம் கூட வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். பட் ஆனால் அது வேறு விஷயம். ஸோ அந்த மூவி வந்து இப்போ ஓடிடியை ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்து ஜிப்ளெக்ஸில் வந்து மே 14 எப்பயோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த மூவி வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ கொரோனா இல்லை அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆயிருக்கும் வேர்ல்டு வைடாக. பட் ஆனால் இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுனால ஜிப்ளெக்ஸில் அவங்க வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் அந்த ராதை மூவி வந்து ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மூவி வந்து இப்போ கொரோனா காரணமாக இந்த மூவி வந்து டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் பண்ணி ஆன காரணத்தில் இவங்க இருக்காங்க, கட்டாயத்தில் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ கேசஸ் ஏறுதே தவிர குறைய மாட்டேது. அதனால தான் இவங்க இந்த மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும். இவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணோம், டைரக்ட் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணோன்னு சொல்லிட்டு முன்னணி ஓடிடி தளங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதோட வந்து ரைட்ஸை வந்து முன்னாடியே அமேசான் பிரைம் கிட்ட வந்து அவங்க சோல்வ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இவங்க வந்து 150 ரூபாய்க்கு டைரக்ட் ப்ரீமியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த அமேசான் பிரைம் 125 ரூபாய் தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா, யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அமேசான் பிரைமும் விடமாட்டாங்க, எப்படியாவது இந்த மூவியை வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். இது வந்து நம்ம அக்ஷய்குமாருக்கு டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் பண்ணுற படங்களில் இது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. முதல்ல வந்து நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன காஞ்சனா மூவியோட ஹிந்தி ரீமேக் தான் லக்ஷ்மி பாம். அதை தான் இவர் வந்து முதல் டைரக்ட் ப்ரீமியர் பண்ண மூவினே சொல்லி சொல்லலாம். அதுவும் வந்து சரியாக கலெக்ட் பண்ணல, வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணி ஒரு பேடான ரிவ்யூஸ் தான் அந்த மூவிக்கு வந்து கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது வந்து 140 ரூபாய்க்கு வந்து அமேசான் பிரைம் வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இவரோட ஒன் ஆஃப் த மெகா பட்ஜெட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் வந்து சூரியவான்சி. அது வந்து ஒரு ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டட் மூவி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மூவி. அது வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ தியேட்டர்ஸ் வந்து 100% ஆக்கியபசி கொடுக்குறாங்களோ அப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்களாமா. ஸோ இந்த மூவி வந்து டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் தான், எந்த வித டவுட்டும் கிடையாது. இந்த மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இவங்க கேட்குற தொகைக்கு எந்த ஓடிடி தளம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த மூவியை வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மூவியை வந்து தியேட்டர் லிக்கரில் வந்து 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக அந்த தொகையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏன் இந்த டைரெக்டாக அதே தேதியில் வந்து ஓடிடியில் அப்போவே ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கும். பட் ஆனால் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து அவங்க இன்னும் சொல்லலை. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சினிமா அப்படி தமிழ் டப்பிங் மூவி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிரியேட் அந்த பெல் ஐக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அண்ட் தட் பை ஃப்ரம் சினி தமிழ் பை கைஸ்.